Hi, Vanakkam, and wish you all a very, very happy Valentine's Day. Eppadi celebrate panninga Valentine's Day la? Nalla jolliya celebrate panningala? Enaachu gift la kuduthingala? We had a very good Valentine's Day. Inikku vandu naanga oru interesting ana oru college ku ponom. Andha college function la vandu engala propose la panna vechu அங்க டான்ஸ்லாம் ஆட வச்சு அனுராதா ஸ்ரீராம் மேடம் வந்தாங்க. எல்லாரையும் டான்ஸ் ஆட வச்சாங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹாய் தயாநாத், ஹாய் திவாகர், ஹாய் செல்வகுமார், ஹாய் ரம்யா, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ரன்னர் நம்பி, சபீனா ஷா, நதி ஜில்லு, சுமன் கான், வைரவி கண்ணதாசன், திவாகர் திவாக், வேலவன், கீர்த்தனா. ஸோ நீ வாரம்பத்துல இருந்து சைலண்டா இருக்கியா? நான் பேசவே இல்ல. ஆமா, ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டு ஆல். அவ்வளவுதான், இதோ உங்ககிட்ட பிரச்சனையே. சரி, இங்க வந்து முக்கியமா சில விஷயங்களை வந்து நீங்க ஒரு காலேஜ் போயிருந்தோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அந்த காலேஜ். அந்த காலேஜ்ல வைஷ்ணவ் காலேஜ் ஃபார் விமன் இன் குரோம்பேட்ல இருக்கு. செம்மையான ஒரு ஆடியன்ஸு. இனாக்ரேஷனுக்காக ஸ்மிருதி 2018 அவங்களது கல்ச்சுரல் இவெண்ட்டுக்காக போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் இவெண்ட்டுக்கு போகிறாங்க அந்த அம்மா. பயந்துக்கினே வந்தாங்க, ஆனால் அங்கே போயிட்டு அங்கே நடந்த விளையாட்டெல்லாம் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேசவே இல்லை. அப்புறம் பார்த்தா டான்ஸ்லாம் நீ டான்ஸ் ஆடினேன், பேச வரல எனக்கு. அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இவெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற சில ரொம்ப ஆத்மார்த்தமான நண்பர்கள்லாம் வந்து இன்றைக்கி அன்னதானம்லாம் வர பண்ணாங்க. ஆர்ஜே சதீஷ் அண்ட் அவருடைய டீம் வந்து அன்னதானம்லாம் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் சதீஷ், நல்ல ஒரு காஸ்க்காக நீங்கள் பண்ணுறீங்க. அண்ட் நிறைய பேர் வந்து எங்களுக்கு கிஃப்ட்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த கிஃப்ட்டை பற்றி நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அந்த கிஃப்டெல்லாம் உங்களுக்கு காட்டணும். இன்றைக்கி நம்மளுடைய ஆஸ்தான ஃபேன் ஷர்மி வந்து டெய்லி வந்து ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு நமக்கு வந்து டெய்லி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு கேலண்டராக வந்து எங்கள் பேர்லாம் போட்டு ஒரு கேலண்டர் பாருங்க. இது வந்து ஒரு மந்த்லி கேலண்டர், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப ரேரான பிக்சர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு செம்ம கேலண்டர் பண்ணி எங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஷர்மி, ரொம்ப சூப்பரான ஒரு தாட்டு. இந்த மாதிரிலாம் வந்து எங்களுக்கு கூட தோணதே கிடையாது. பல கலெக்ஷன்ஸ்லேருந்து க்யூட்டான பிக்சர்ஸ்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஆல்பம் பண்ணி கொடுத்ததுக்கு, ஒரு கேலண்டர் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து சொல்லு, ஆர்ஜே சதீஷ் வந்து ஒரு ஃபோட்டோ ஆல்பமே இதுதான் அவர் இல்லை? ஆமாம், ஆர்ஜே சதீஷ் வந்து இவர் தான். இவர் வந்து எப்போல்லாம் வந்து என்னை மீட் பண்ணுறாரோ அப்போல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ வந்து இப்படியெல்லாம் வந்து ஒரு ஆல்பம் பண்ண முடியுமோ, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆல்பம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ வெரி மச் சதீஷ், எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிக்சர்ஸ். நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோமோ, எங்கெல்லாம் இன்டர்வியூஸ் வந்துச்சோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒன்று பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம், ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேமே வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ஃப்ரேமே வந்து எங்களுக்கு கிஃப்ட் பண்ணார். எங்கள் பர்சனல் ஃபோட்டோஸ் எல்லாமே இல்லை, இந்த நம்ம ஒரு இடத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போனதெல்லாம் வந்து இன்டர்வியூஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் சதீஷ், தேங்க்யூ வெரி மச். அண்ட் இதுவும் ஷர்மியோட இன்னொரு ஷர்மி தான் இதோட டேபிள் கேலண்டர். இது இதே மாதிரி இன்னொன்று பண்ணி கொடுத்தாங்க, தேங்க்யூ. அண்ட் இது இன்னொரு சதீஷோட கசின் ஒருத்தங்க, ஒரு கிருஷ்ணர் ராதை, ஒரு இது வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் அவங்களுக்கும். அண்ட் இது இல்லாமல் வந்து ரொம்ப நாள் முன்னாடி வந்து ஒரு மாப்பிள்ளை போயிட்டு இருந்த டைம்ல ஒரு குட்டி, ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற, 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க இதை வரைஞ்சிருக்காங்க. பிலீவ் இட், எவ்வளோ சூப்பரான வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப நாளாக தேங்க் பண்ணோம், நினச்சிட்டே இருந்தோம். தேங்க்யூ ஸோ மச். இதை வந்து எங்களோட டிஸ்பிளேல எப்பயுமே இருக்கும், யாருன்னா வந்தால் கூட நான் வரைஞ்சேன்னு சொல்லி ஏமாற்றிடுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல்
ரெகுலராக வந்து ஒரு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி சில பேர்லாம் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஃபுல் லிஸ்ட்டு என்கிட்ட சதீஷ் எழுதி கொடுத்துருக்காரு. தயானந்த், ரவி, அரவிந்த், ராதிகா, சுரேஷ், இவங்கெல்லாம் தயானந்த் சேலம், ரவி சிங்கப்பூர், அரவிந்த் கெங்காபுரம், ராதிகா சென்னை, சுரேஷ் ஈரோடு, வடிவேல் நாகு சேலம், ரைதர் விக்கி சீர்காழி, தயால்தாவா மலேசியா, தயால்தா மலேசியா, அருண் ரஞ்சினி கோவில்பட்டி, பிரின்சி கும்பகோணம், ரம்யா உடுமல்பேட், சௌமியா திருப்பூர், பிரவீன்குமார் காங்கேயம், செந்தில்குமார் நாகப்பட்டினம், கதிர் துறையூர், செல்வகுமார் அரியலூர், காவ்யா திருப்பூர், சௌந்தர்யா சிவகங்கை, சக்தி பாட்ஷா திருவற்றூர், திருவாரூர் அனுப்பிரியா, அப்புறம் ஜெயா, ராசி, ராஜா, சுரேந்தர், சுரேந்தர், சோபனா, தாரா, ஜெயன், தல, ரகு, நந்தினி, சித்ரா, ஸ்ரீதேவி, ஜோதி, ரேணுகா, சரவணன், முத்துக்குமார், பூஜா, சித்ரா, சுரேஷ், ராசு, பிரியா, சுதாகரன், அஜி, லோஹித், பிரவீனா, அன்பு, சந்திரிகா, ஸ்ரீனிவாசன், ராஜு, அருள், ஹுசேன், ஜாவித், அருண்ஜன், ஸ்ரீதர், அரவிந்த், கனி, சக்தி, லோகேஸ்வரன், ராஜேந்திரன், பூபாலன், சத்யா, காஜா, கஜா, சரண்யா, ஆகாஷஜித், விஜய் அண்ட் சிபோ, அத்தனை பேருக்குமே தேங்க்யூ வெரி வெரி மச். ஸோ மீண்டும் உங்கள் எல்லாருக்குமே வந்து எங்களுடைய மனமார்ந்த வேலண்டைன்ஸ் டே விஷஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, இப்போ ஒரு போஸ்ட் கூட ஒன்று போட்டிருக்கேன், என்னுடைய ஃப்ரெண்டு லாரன்ஸு அப்படின்றவர் வந்து ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணார். அவர் இந்த படத்தோட பேர் வந்து அறுவடை. அந்த படம் வந்து ஃபுல்லாக ஃபார்மர்ஸுடைய ஒரு லைஃப்பில், ஒரு விவசாய குடும்பத்தில் என்னென்னலாம் கஷ்டங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, ஒரு அறுவடை டைமில் மழை வரலன்னா எப்படி ஆகுது, அவங்க லைஃபே எப்படி மாறுதுன்றதை பற்றி ஒரு ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு கதை. அந்த கதையை டைரக்ட் பண்ணிவிட்டு இப்போது அதோடைய ட்ரெய்லர் வந்து இப்போது நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மிக விரைவில் அந்த படம் ரிலீஸ் ஆகும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி சின்ன பட்ஜெட் படங்கள் ரிலீஸ் ஆகிறது எவ்வளோ கஷ்டம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படி ஒரு அவரே சொந்த காசு போட்டு டைரக்ட் பண்ணி நடிச்சும் இருக்காரு, அவர் தான் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ என் ஃப்ரெண்டுக்காக நான் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படத்துடைய ட்ரெய்லர் பாருங்கள். படம் ரிலீஸ் ஆகும்போது டெஃபினட்டாக தியேட்டரில் வந்து பாருங்கள். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்போ நீங்கள் பார்க்க போகிற அந்த ட்ரெய்லரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்கள். நீயும் பார்த்தல ட்ரெய்லர், நல்லா இருந்துச்சு. நான் அதில் வந்து ஒரு கேமியோ தான் பண்ணியிருக்கேன், அதாவது செந்திலாகவே பண்ணியிருக்கேன், மிர்ச்சி செந்திலாகவே பண்ணியிருக்கேன். ஒரு முக்கியமான கட்டத்தில் அந்த ஒரு கேரக்டரை வந்து நான் சந்திக்கிறேன் என் லைஃப்பில். ஸோ அந்த கேரக்டர் நான் எப்படி ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன்றது தான் அந்த ஒரு கதை. ஸோ அந்த கதை வரும்போது பாருங்கள். ரொம்ப நான் சொல்ல விரும்பலை, டேரக்டர் போய் லைவில் பார்த்துட்டுருப்பார்னு நினைக்கிறேன். ஹாய் நெல்சன், ஹாய் கிங்ஸ்லி, ஹாய் அஷ்ரஃப், ஹாய் தயாநாத், ஹாய் திவ்யா, கர்மான், கர்ணன், பன்னீர்செல்வம், ஹாய் சரவணா, பாரதி, ஷர்மி, ஹாய் ஷர்மி, ஐஸ்வர்யா, சிவகுமார், சத்யா, ஷானு, ரமேஷ், நிலானி, எஸ்பி, சிவா, அமர்கலம், பரத், ஸ்ரீஷ், செல்வி, ஹாய் பிரபு, பாலகுரு, ஆர்ஜே சதீஷ், சதீஷ், பூவிழி, டீனு, டீனு நீ தூங்கலையா? டீனு பயங்கர டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டீனு அடுத்த டீனு ஒரு சீரியல் நடிக்க போறாங்க, இப்போ அடுத்து ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, அதுல வந்து டீனு போலீஸ் கேரக்டர் பண்றாங்க. இல்ல 3D கேரக்டர் பண்றாங்க. ஹாய் மதி, ஹாய் சிவராமன், ஹாய் சரோஜ், ஹாய் அஜய், அந்த காலேஜ் இவன்ட் பத்தி சொல்லு. எனக்கு பேச வரலன்னு அப்படியே ரேடியோ ஆன் பண்ணிட வேண்டியதா?
ஹவு கன்வீனியன்ட் பார்த்தீங்களா, சண்டைன்னும் போது நீங்கள் கேட்கணும், சண்டை போதும்போது ஒரு லைவ் போகணும், அப்போ நீங்கள் பார்க்கலாம் மலையாள பகவதி. ஹாய் ஸ்வீட் பிரதர் சிஸ்டர், ஹாய் ஹாய். சரி, என்ன எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க வேலண்டைன்ஸ் டே? எனிதிங் ஸ்பெஷல் என்ன பண்ணீங்க நீங்கள்? ஏதாச்சும் ஹாப்பனிங்காக நடந்துச்சா? எங்கேயாச்சும் வெளியில் எங்கேயாச்சும் போனீங்களா? நீங்கள் ஏதாச்சும் ஹாப்பனிங்காக நடந்துச்சா? ஆ, நான் உங்களுக்கு காலேஜ் கூட்டு போனேன். எனக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களே. இப்போ எனக்கு நான் அவங்களை ஒரு பயங்கர ஃபேனாக மாறிட்டேன். ஆமாம், ரொம்ப வந்ததுலேருந்து நான் அவங்களே மாரி தான் பேசிகிட்டே இருக்கேன். ஆக்சுவலி அவங்க ஒரு நல்ல சிங்கர்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்னு சொல்ல முடியாது, மோட்டிவேஷ்னல் சிங்கர். அவங்க வந்து பாட்டு பாடியே மோட்டிவேட் பண்ணாங்க பாருங்கள். அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு கேட்கறதுக்கே. அவ்வளோ எல்லாரும் ரொம்ப இன்வால்வ்டாக அதை ரசித்து வேற கேட்டாங்க. சொன்ன பாயிண்ட் ஒவ்வொன்றும் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. அதை வந்து அவங்க பாட்டோடு சேர்ந்து சொல்லும் போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஐ தரோலி என்ஜாய்டு அவங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸினி. ஸோ அதே மாதிரி பிரகாஷ் அண்ட் நவ்தீன், நவீத், நவ்தி, நவ்நீத், நவ்நீத் மியூசிக் டைரக்டர் நவ்நீத். ஸோ அவங்க வந்து ஒரு ஃபியூஷன் பண்ணாங்க பாருங்கள். பிரகாஷ் வந்து மேண்டலின், நவ்நீத் வந்து கீபோர்ட். பெஜார் பண்ணிட்டாங்க. அது அது வந்து ஆக்சுவலாக நாங்கள் இனாக்ரேஷனுக்கு தான் போனோம், பட் அதுவே வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி ஆச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் அவ்வளோ எனர்ஜியாக அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சு ரொம்ப. அண்ட் பெஸ்ட் பார்ட் வந்து எந்த காலேஜ்லையுமே வந்து நாங்கள் இவ்வளோ ஒரு சூப்பர் வெல்கம், நாங்கள் வெல்கம் ஸ்பீச்சை நாங்கள் கேட்டதே இல்லை. ஒவ்வொருத்தரை பற்றியும் வீடியோ போட்டாங்க பாருங்கள், அசந்துட்டோம். அதுவும் அனுராதா ஸ்ரீராம் பற்றி ஒரு எம்சிஏ பசங்க சாமியாக இருந்துச்சு. உங்கள் காலேஜில் நீங்கள் எங்கேயாச்சும் யாரையாச்சும் கெஸ்ட்டை கூப்பிட்டு வெல்கம் அட்ரஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த காலேஜை பார்த்து கற்றுக்கணும். நீங்கள் சான்ஸே இல்லை, அசத்திட்டாங்க. ஒரு வெல்கம் அட்ரஸ் ஒன்று பண்ணி ஆக்சுவலி அது அதை பார்க்கும்போதே அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இன்னொருவாட்டி இந்த காலேஜ் போகணுன்னே ஒரு எண்ணமே வருது. நான் பேர் படிக்கல ஒரு கமெண்ட் வந்து, நீங்கள் பேசுறது போதும் செந்தில், ஸ்ரீஜா பேச விடுங்க. அதை மட்டும் நீ படிச்சிருக்க பத்தியா? இவ்வளவு போது அதெல்லாம் படிக்கலையா நீ? இத மட்டும் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். வாஷ் ப்ரொபோசல் வீடியோ வாஸ் லவ்லி, அதெல்லாம் வந்துச்சு. ஆ, வந்துச்சு. ஐயோ, என்ன காட்டவே இல்ல. Facebookல இருக்கு. நீ அது டான்ஸ் ஆர்னல்ல இருக்கு. ஆமா, டான்ஸ் ஆர்னல்ல இருக்கு. நான் ப்ரொபோஸ் பண்ணது இருக்கு. நல்ல, நான் பேசுறது இல்ல இல்ல, நான் ரொம்ப சொதப்பல பேசுறேன். சரி, என்ன அடுத்த ப்ராஜெக்ட் என்ன வந்து? அடுத்து வந்து என்னோட ப்ராஜெக்ட் லிஸ்டில் வந்து ஒன்றே ஒன்று தான், கல்யாண கண்டிஷன்ஸ் அப்ளையோட நெக்ஸ்ட் சீசன். அது மட்டும்தான் இப்போதைக்கு எனக்கு ஐடியா இருக்கு. உங்களுக்கு? எனக்கு வந்து நிறைய பெரிய பிரம்மாண்டமான ஐடியாஸ்லாம் இருக்கு. கூடிய சீக்கிரம் நீங்கள் ஸ்ரீஜாவை இன்னொரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணத்தில் பார்க்க போறீங்க. என்ன டிஜிட்டலில்? ஆ, அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கு. ஆமாம், செம்ம பிளானிங் இருக்கு. ஸ்ரீஜாவுடைய வேறு ஒரு டைமென்ஷனை நீங்கள் மிக விரைவில் பாப்பீங்க. ஸோ ஷீ இஸ் வெரி எக்ஸைட்டட் அபவுட் இட். சரி, சொல்லு வேற என்ன. செந்தில் ஸ்ரீஜாக்கு ப்ரொபோஸ் பண்ணுங்க இப்போ. ஏன் எல்லாரும் ப்ரொபோஸ் பண்ணா சொல்றேன். ஆ, அந்த காலேஜ்ல நீ பண்ண வீடியோ பாத்துருக்காங்க. சரி, நான் உனக்கு அங்க பண்ண, இப்போ நீ எனக்கு பண்ண. என்ன பண்ணனும்? வில் யூ மேரி மீ னு சொல்ல முடியாது. பின்ன அந்த இது அந்த டயலாக் சொல்லு. எனக்கு உண்மை சொன்னா எனக்கு என்ன டயலாக், எந்த டயலாக் எனக்கு ஞாபகம் இல்ல. திருவான்மியூர் சல்மான் கான். ஆ, திருவான்மியூர் சல்மான் கான். கள்ளடக்குறிச்சி, கள்ளடக்குறிச்சி என்ன போக வந்த பிருத்விராஜ், இப்படி எல்லாம் டயலாக் பேசுறது சத்தியமா எனக்கு ஞாபகமே இல்ல. இல்ல, மிர்ச்சி சூர்யா. மிர்ச்சி சூர்யா. சரி, இந்த பேர் படிங்க. சதீஷ் தா சுத்தி வர அப்படி. நவீன் குமார் நடராஜன், ஹாய், தேங்க்யூ, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டு யூ. சூப்பரான சேனி. ஐஷா முனிர் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? செந்தில் சேட்டான மலையாளத்தில் டைப் பண்ணியிருக்கு. ஓ, ஹாய்
Hi Neetu, who proposed first? Who proposed first? Nanda. Irukatta Summa. Summa. Nanda. Poduma. Evlo alaga ariva indha ulagathile idhu munadi yaro paathu therla. Enna na enna patti sonnadhu? நான் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு இருந்தேனா, அப்போ குடு குடுன்னு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் விடிய வந்து நீ அழகாக இருக்க நடக்கல, இன்னும் நான் லவ் பண்ணல, ஆனால் அதில் நடந்து ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு சொன்னல, இது சினிமாவில் வந்த மாதிரி தெரியுது. அலை பாயுதே, ரொம்ப மொக்கப்படாதீங்க, அது பேர் படிக்கலாம். ஐ பெருமாள், ஹவ் ஆர் யூ? ஐ வில் மேரி சீன். பாத்தியா பாத்தியா நீ அப்படின்னு தோணுமா? ஐ வில் மேரி செந்தில். இல்லவா, சாரி, நாட் அவைலபிள். ஒருத்தங்க நீங்கள் பொலியான அப்படின்னா, நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்றாங்களா? இல்ல எனக்கே புரியல, என்ன மலையாளம்? நீங்க ரொம்ப நல்லா சொல்றீங்களா? இல்ல ப்ரோபோஸ் பண்ணுங்க ப்ளீஸ் அண்ணா, நீங்க ப்ரோபோஸ் பண்ணுங்க. நீங்க யாரையாச்சும் ப்ரோபோஸ் பண்ணுங்க. என்கிட்ட ஏன் ப்ரோபோஸ் பண்றீங்க? நான் ப்ரோபோஸ் பண்ணி கல்யாணம் பண்ணியாச்சு. அண்ணா கியூட்டா இருக்கீங்க, ஆர்ஜே சதீஷ். அப்ப நான் என்ன கியூட் இல்லையா? டேய் ஆர்ஜே தினேஷ் சிங்கப்பூர்ல இருந்து தூங்கலையாப்பா? அஜித் செந்தில் ப்ரோ, யூ ஆர் நெக்ஸ்ட் பிரபாஸ். எஸ் எஸ் ப்ரோ, அப்படி அப்படிதான் மெனக்கட்டு டெய்லி ஜிம்முக்கு போயிட்டு இருக்கிறேன். ஆனா என்ன ஆகுதுன்னு தெரியல சார். நியூ இன்ஸ்டா அக்கௌண்ட் உங்களுடைய? ஆமா, மிர்ச்சி செந்தில் 983 அப்படின்னு புதுசா ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட், என்னோட அக்கௌண்ட் நான் தான் ஓபன் பண்ணிருக்கிறேன். மிர்ச்சி செந்தில் 983, அதுதான் என்னோட அக்கௌண்ட். வேற பேர்ல இருந்துச்சுன்னா அது என்னோட அக்கௌண்ட் இல்லை. ஐ ரிப்பீட், மிர்ச்சி செந்தில் 983 அப்படின்றது தான் என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி வேறு யாராச்சும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது நான் இல்லை, அது நான் முன்னாடியே ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன். ஸோ இன்னும் நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது அது நான் நினச்சிட்டு ஃபாலோ பண்ண வேண்டாம். வாட் டு யூ திங்க் அபவுட் வேலண்டைன்ஸ் டே? வேலண்டைன்ஸ் டே ஆக்சுவலாக உண்மையாலே லவ் பண்ணுறவங்களுக்கு அப்படி ஒரு ஸ்பெஷல் டே வேணுமான்னு எனக்கு தெரியல. பட் இப்போது லவ் பண்ணி கொஞ்ச நாள் மறந்து போய் பிஸியானவங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மேபி அந்த நாளில் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் ஆக்கலாம், ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம், இல்லை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகலாம். மேபி அந்த ஒரு அன்றைக்கி ஒரு நாள் அந்த மறந்து போன அவங்களை ஞாபகத்தில் இல்லாத அந்த லவ்லாம் அவங்க புதுப்பிக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கலாம். பட் எங்களுக்கு அப்படி தேவையில்லை இருந்தீங்கன்னா ஓகே. கிஃப்ட் கொடுக்காம இருக்கிறதுக்கு அப்ப நான் கொஞ்சம் மறந்து இருக்கலாம் நினைக்கிறேன். கிஃப்ட்டுக்காக இல்ல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எல்லாமே மறந்து போச்சு எனக்கு, எனக்கு ஃபுல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு டே டே ஆன் டே எனக்கு வேலண்டைன்ஸ் டே நான் எல்லாம் மறந்து போச்சு. அது ஒண்ணுமே நான் இல்ல கிஃப்ட் கொடுக்கிறது, அது இல்ல நான் என்ன கிஃப்ட் கொடுக்கிறது, மறந்து போனா நீ கூட கிஃப்ட் கொடுக்கல. மறந்து போனா நானே ஒரு கிஃப்ட் தான். சேம் டு யூ. இல்ல பாத்தீங்களா, என்ன கதை பாத்தீங்களா, நான் ரேடியோல கூட சொன்னேன், வேர்ல்டுல 80% of women வந்து எக்ஸ்பெக்ட் கிஃப்டா, ஒன்லி 40% of men எக்ஸ்பெக்ட் கிஃப்டா. 80 எங்க இருக்கு, 40 எங்க இருக்கு? நான் வந்து அந்த பேலன்ஸ் 60 எக்ஸ்பெக்ட் பண்ணாதவன், ஆனா இவ 80ல இருக்கா. புரிஞ்சுதா? இப்போ நான் உண்மையா சொல்லட்டுமா? இன்னைக்கு நீங்க எனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்தா? கொடுத்து என்னது? அந்த காலேஜ் பசங்க கொடுத்த அந்த ரோஜா பூ தானே? வேற என்ன கிஃப்ட் கொடுத்தா? டைம். டைமா? சீக்கிரமா வந்து கூட யோகா கிளாஸ் வந்தேன். தனியா போட்டு மாஸ்டர் வறுத்து எடுத்துட்டு இருந்தார் யோகா கிளாஸ்ல. நான் போனவனே என்ன வறுத்து என் கழுத்தை உடைச்சு இவ்வளவு ரிலீஸ் பண்ணி விட்டாரு. சோ அவன் வந்து காப்பாத்தி கொடுத்ததே நான் பெரிய பண்ண கிஃப்ட். நான் ஒரு இது பண்ணும்போது நான் வந்து இப்படி இப்படி பாக்குறேன், கொஞ்சம் என்ன மேம் பாக்குறீங்கன்னா, இல்ல அவரு வந்து பாத்துட்டு இருந்தேன். சோ இந்த மாதிரி யோகா கிளாஸ்ல தனியா போய் நீங்க மாட்டினாங்க. ஸோ மாட்டினோடனே சார் வந்து தனியாக வந்துட்டிங்களாம்மா வாங்க உட்காருங்கன்னு வச்சு வந்து பெண்டை கட்டிட்டு இருந்தாரு. நான் போய் காப்பாற்றலாமேன்னு போனால் என்னை வச்சு பெண்டை கட்டி கழுத்தை வந்து செம்ம ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ இவன் ஜாலியாக மாட்டினான், அப்புறம் அப்புறம் இந்தம்மா எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸோ அதுதான் என்னோட கிஃப்ட் உனக்காக, என் கழுத்தை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணது என்னோட கிஃப்ட். எப்படி அதுதானே, இட்ஸ் எ கிஃப்ட் தானே? இதுக்கெல்லாம் நம்ம அமைதியா இருக்கிறது நல்லது. பேச முடியாது, பேச முடியாது, நம்ம என்னால இந்த அளவுக்கு பேச முடியாது. சௌந்தரிய பிணக்கம் எப்போ தீரும்? சௌந்தரிய பிணக்கம்னா என்ன தெரியுமா? நீங்க ஏதோ டிக்ஷனரி வச்சு எழுதுறீங்க போல இருக்கே சிஸ்டர். சௌந்தரிய பிணக்கம்னா என்னது? சின்ன சின்ன, உனக்கு தெரியுமா முதல்ல சௌந்தரிய? எனக்கு தெரியும், ஆனா அது எனக்கு தமிழ் ப்ளூ பர்ஸ் போடல, சாரி
நிறைய பேர் கேட்டிருக்காங்க நம்மளோட கல்யாணம் கண்டிஷன்ஸ் அப்ளையோடைய ப்ளூபர்ஸ் வந்து போட முடியாததுக்கு காரணம் என்னன்னா அந்த ப்ளூபர்ஸ் வந்து அவ்வளோ ப்ளூபர்ஸாக இல்லை. நாங்கள் ப்ளூபர்ஸ் எடுக்கணும்னு எடுக்காதனால எல்லாத்தையும் வச்சு பார்த்து ரொம்ப சீரியஸாக அதுவே ஒரு எபிசோட் மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து ப்ளூபர்ஸ்னால் கொஞ்சம் காமெடியாக ஜாலியாக இருக்கணும்ல, அந்த மாதிரி இல்லை. நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா சீரியஸாக அப்படியே நடிக்கணும் அப்படின்லாம் வச்சு நடிச்சிருக்கோம். கொஞ்சம் எல்லாமே இருந்தா மட்டும்தான். ஆ ஸோ அதனால் ப்ளூபர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் நெக்ஸ்ட் எபிசோட் பண்ணும்போது, நெக்ஸ்ட் சீசன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ப்ளூபர்ஸுக்குன்னு தனியாக கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த நாட் ஓகே ஷார்ட்ஸ்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு பிளான். பட் இந்த வாட்டி கைண்ட்லி எக்ஸ்கியூஸ், நாங்கள் சொன்னோம் கமிட் பண்ணோம் பட் அது கீப் அப் பண்ண முடியல, ரியலி சாரி. நான் முன்ன விட நல்லா பேச ஆரம்பிச்சுட்டு செந்தில் எஃபெக்ட்னு ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க. ஆமாம், இதை விட ரொம்ப நல்லா பேசுவாங்க தெரியாது. இல்லை நான் அதை வீட்டில் பேசும், வெளியில் போனேன்னா இன்னும் அப்படியே சைலண்ட் ஆகிடும். கொஞ்சம் வீட்டில் அவன் மட்டும்தான் பேசுவான், நான் ஜஸ்ட் ஃபார் லிசனிங். எனக்கு ஹாய் சொல்லுங்க. ஹாய் பவித்ரா. வைரம், வைடூரியம், கெத்து குமார், கெத்து பாபு, சாரி ஸ்வாதி பர, யோகா கிளாஸ் அண்ட் ஆன் வீடியோ செந்தில் சோ டிசர்வ் தி ஸ்பிரேனா. யாருமா அது சாபம் ஓடுறது? அக்கா அண்ணா உங்க நெக்ஸ்ட் சீரியல் எப்போ வருது? ஐ எம் வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட். நாங்க சேர்ந்து கல்யாணம் கண்டிஷன்ஸ் அப்ளை தான், சேர்ந்து செய்யறது, சேர்ந்து செய்யறது கல்யாணம் கண்டிஷன்ஸ் அப்ளை தான். மீதி வந்து ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து ஒரு பெரிய ஒரு நியூஸ் ஒன்று இருக்கு, அது நீங்கள் எவ்வளோ எப்படி எடுத்து போறீங்கன்னு தெரில. பட் அது இன்னும் கொஞ்சம் அப்ரோச் பண்ணும்போது, இன்னும் சில நாட்கள் நகர்ந்ததுக்கு அப்புறம் இன்னும் இருந்தாலும் சொல்லலாம். நம்ம நம்ம சொல்றதை விட கன்சர்ன் பர்சன் சொன்னது. ராஜேந்திர பிரசாத் ராஜ் ஹாய். சரவணன் செல்வராஜ் ஹாய். மனைவி வெரி கியூட், தேங்க்யூ மனைவி. ஜனனி ராமசாமி, ஹே மணிரத்னம் சார், மணிரத்னம் சார், மணிரத்னம் சார் தானே. சாந்தி, க்ளோரியஸ் கை, க்ளோரியஸ் ஒன்றும் அல்ல, கேரு பேர். நீத்து, ஸ்ரீதேவி, உங்கள் லவ் எந்த உலகத்தில் இல்லை? சார்ஜர் என்ன சார்ஜர் பேசுங்க, நான் இருக்கிறேன். இதுவா மனோஜ், பிரபாகரன், ராஜேஸ்வரன், மதன், ஹாய் மதன், ப்ளீஸ் ரீட் பண்ணுங்க. ஐயோ போயிடுச்சு. மதுரை சீரியல் ஒரு வாட்டி கூட போட சொன்னாங்க. மதுரை போட்டாங்க, விஜய் சூப்பர்ல போட்டாங்க, ஆனா ஃபுல்லா போடலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல என்ன கொடுத்தீங்க. என்ன முத்துக்குமரன் கேக்குறேன். என்ன கொடுத்தீங்க முத்துக்குமரன், என்ன கொடுக்கணும்? அரவிந்த் ராம், ஹாய் அரவிந்த். நீங்க மலையாளம் பேசுங்க ப்ரோ, நான் சம்சாரிக்காம. கிரிஜா எந்தன சுகந்தனே, கழிச்சோ எந்த கழிச்சு? நாட்டில் எல்லாரும் சுகமோ? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. கரெக்டா, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னே சொல்லுவோம், ஆனந்தம் ஒன்றும் இல்லை. அண்ணா நவு டைம் இன் மலேசியா, உடனே தூங்குப்பா. ஜனனி சாரிம்மா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் உன்னை. யூ போத் மேட் ஃபார் நிலானி. ஹாய் டேனியல். ஆர்டிஎக்ஸ் ஹைல்டா, ஹாய் ஹில்டா, சாரி ஹில்டா. சார்ஜ் போட்டு லைவ் வீடியோ பார்த்து ஃபோன் வெடிக்க போகுதுன்னாங்க. வெடிச்சாலும் பரவாயில்ல. லைவ் காதல் தின பரிசு என்னன்னு நான் தமிழ் தான் படிச்சிருக்கேன். நீங்க லேட்டா டியூன் இன் பண்றீங்க, ஒரு பெரிய கிளாஸ். அம்மையவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமா? ஓகே, கனவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அப்படி அனுபவம் இல்லை, அது ஆக்சுவலி உண்மை. பாத்தீங்களா, மண் சும்மா
மேடம் ஐ அம் அன்பு ஃப்ரம் அரக்கோணம் ராஜேஸ்வரன் சின்ன பையன். ஓகே, எல்லாரும் பல ஊர்ல இருந்து தூங்காம பார்த்துட்டு இருக்காங்க. மலேசியா பேர் ரொம்ப சீக்கிரமா போயிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, நான் ரெகுலரா பண்ணிட்டு இருந்த ரேடியோ ஷோ சுட்ட கதை இப்போ 9:00 இல்லை, மத்தியானம் 2:00. ஸோ அதனால அந்த பேரை வந்து 2 to 5, 3 மணி நேரம். முன்னாடி 2 மணி நேரம் இருந்தது, இப்போ 3 மணி நேரமா ஆக்கியாச்சு. ஆனால் அது மத்தியானம் 2 மணிக்கு மாத்திருக்கோம். ஸோ அந்த ப்ரோக்ராமுடைய பேர் வந்து சுட்டகதை 2.00. ஸோ 2 மணின்றதுனால அது 2.01 அப்படின்னு கிளவரான தான் அந்த பேர் வச்சேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து 9 மணிக்கு சுட்டகதை வரலையே, லேட் நைட் ஷோன்னு புதுசாக ஒரு ஷோ வருது, நீ என்ன ஆச்சு அப்படின்னீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு டைம் ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த ஷோவை ரெகுலராக கேட்குற ஒரு ஆள் அப்படின்னீங்கன்னா, 2 மணிக்கு மத்தியானம் டியூன் இன் பண்ணிங்க. மதுரை, கோயம்புத்தூர் அண்ட் சென்னை 3 ஊர்லேயும் இப்போ வந்து மத்தியானம் 2 மணிக்கு சுட்டகதை 2.00 நிகழ்ச்சி வந்துட்டுருக்குது மிர்ச்சி செந்திலோட. தட் இஸ் மீ. ஸோ மிஸ் பண்ணாமல் கேளுங்க. அண்ட் அதுலேயும் ஒரு பரிசு இல்லாத வாட்ஸ்அப் கான்டெஸ்ட் குவெஸ்டின் டெய்லி நடத்துகிறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த வாட்டி ஒரு ஒரு வாய்ஸை ப்ளே பண்ணி அது யாருடைய வாய்ஸ்னு கெஸ் பண்ண வைக்கிறேன். நிறைய ரெஸ்பான்ஸ் வருது ஆக்சுவலி. ஸோ நீங்கள் இன்னும் அதை டியூன் இன் பண்ணி கேட்காம இருந்தீங்கன்னா, நாளைக்கு நம்ம ஷோவில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சவுண்ட் பைட் காத்துட்ருக்குது. ஸோ மத்தியானம் 2 மணிக்கு சுட்டகதை 2.00. ஓகே, அண்ட் நான் சொன்ன மாதிரி அறுவடை படத்தோடைய ட்ரெய்லர் கீழே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது கீழே முன்னாடி ஒரு போஸ்ட் இருக்குது, அண்ட் அந்த போஸ்ட்டை பாருங்கள். இட்ஸ் நாட் அ கமர்ஷியல் டைப் ஆஃப் மூவி. அது வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து, ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட் எடுத்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுவோம். அதனால தான் நானும் அந்த படத்தை வந்து அந்த 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 கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ஒரு முக்கியமான காஸ் பற்றி இருந்ததுனால சப்போர்ட் பண்ண நினச்சேன். அதுலேயும் அது ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணேன். ஸோ நீங்களும் அந்த படத்தோடைய ட்ரெய்லர் பாருங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு. ஸோ 10:30. ஸோ தேங்க்யூ வெரி மச் இவ்வளோ நேரம் ஃபார் ஜாயினிங் அஸ். அண்ட் நான் உண்மையில நினச்சேன் இப்போ யாருமே வர மாட்டேன், எல்லாரும் தூங்கி இருக்குன்னு நினச்சேன். இல்லை இல்லை, இப்போதான் நிறைய மார்னிங்கை விட நிறைய வந்துட்டே இருக்குது. இல்லையா, ஆக்சுவலி அவங்க இப்போதான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்கல்ல, அதான் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபோன் நோண்டுற டைம். நீ அதை நோண்டிட்டு தானே இருப்பேன். லைவ் அடிக்கடி வாங்க, ஷுவர் லைவ் அடிக்கடி வரும். நிறைய ரொம்ப யூஸ்ஃபுல்லான சில விஷயங்கள் ஷேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஜாலியான விஷயங்கள், யூஸ்ஃபுல்லான விஷயங்களை வில் ஷேர் இட். அண்ட் எங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு அப்பப்போ வி வில் போஸ்ட் இட் ஆல்சோ. அண்ட் இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்ரீஜாவை நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக டிஜிட்டல் வேர்ல்டில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்னொரு அவதார். ஸோ வித் தட் நோட் நாங்கள் இப்போ கிளம்புறோம். விஷ் யூ ஒன்ஸ் அகெயின் அ வெரி வெரி ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. விச் இஸ் யுவர் ஃபேவரட் சீரியல் யூ ஆக்டர்? முடிய நேரத்தில் நீ திருப்பி ஃபர்ஸ்ட் வந்து அங்கே கேட்டது என்ன சொல்லிட்டப்போ மதுரை எல்லாரையும்